எனக்கு வயசு 40ங்க. அதாவது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஏன் நான் இன்னைக்கு ஆர்கே ஆன் தி ஸ்பாட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா சிம்பிள் ரீசன், நானும் ஒரு 30-35 வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். As a true Indian fan, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் இந்தியா போய் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியா தோக்கடிச்சதுக்கு பிறகு. அதாவது நான் கட்டாயமா வந்து ரொம்ப முறை வந்து காலங்கத்தால எழுந்து அந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு காலங்கத்தால அந்த சிட்னி டெஸ்ட் மேட்சோ இல்ல மெல்பர்ன் டெஸ்ட் மேட்சோ பார்த்து 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 நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கேன். பட் இந்த வாட்டி அந்த ஏமாற்றம் இல்லாம அருமையா கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு 1985 சீரீஸ் இந்தியா வந்து அந்த ஒன் டே இன்டர்நேஷனல் சீரீஸ் வின் பண்ண பொழுது யூ ஹேட் ஆல் தி நேஷன்ஸ் டேக்கிங் பார்ட். அப்போ வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஜெயிச்ச போது ஆஹா இனிமே டெஸ்ட் மேட்ச் கட்டாயமா போய் சீரீஸ் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அது நடக்கல இமீடியட்டா. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் பர்ஸ்ட் ஆன் டு தி இன்டர்நேஷனல் சீன், பர்த்ல ஒரு அருமையான ஒரு 100 அடிச்சாரு, இன்னுமே இந்த டெக்கெட்ல கட்டாயமா ஜெயிப்போங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த சமயத்துல. பட் அது நடக்கல. அதுக்கப்புறம் மெது மெதுவா ஒரு ராகுல் டிராவிட் வந்தாரு இந்த மிட் 90s, சௌரவ் கங்குலி வந்தாரு அஃப்கோர்ஸ், அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மண் எமர்ஜ் ஆன் டு தி சீன். அதுக்கப்புறம் ஒரு 98-99 வந்து சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சி போது அந்த சமயத்துல போன பொழுது சரி இந்த வாட்டி கட்டாயமா வின் பண்ணுவாரு, பிகாஸ் அ சாம்பியன் பேட்ஸ்மேன் ஆல்சோ அ கேப்டன் ஆஃப் தி சைட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் நடக்கல பிகாஸ் செம்ம தோல்வியை தழுவினோம் அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கங்குலி டுக் ஓவர் கேப்டன்சி. சோ அதுக்கப்புறம் ஒரு வீரேந்திர சேவாக் டாப் ஆஃப் தி ஆர்டர், சரிடா இந்த வாட்டி சான்ஸே இல்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம், அண்ட் ஆல்சோ அந்த சீரீஸ்ல வந்து கிளென் மெக்ரா எல்லாம் விளையாடல சோ கட்டாயமா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அந்த சீரீஸையும் பார்த்தேன். பட் கடைசி நாள் சிட்னில மழை வந்து எல்லா பிளானுமே போச்சு. அஃப்கோர்ஸ் இட் வென்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா அந்த சமயத்துல, அண்ட் இந்தியா எண்டட் அப் ஆன் தி ராங் சைட் ஆஃப் தி சீரீஸ் விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இருந்து டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணி இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு சரி ஒரு மகேந்திர சிங் தோனி வந்துட்டாரு, ஒரு விபி சீரீஸ் போய் ஒரு சிபி சீரீஸ் ராதர் அங்க போய் ஆஸ்திரேலியா ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் திருப்பி வின் பண்ணாரு ஒரு யங் டீமை வச்சுக்கிட்டு, அடுத்த டெக்கெட் வந்து செம்மையா இருக்கும் கட்டாயமா நம்ம வின் பண்ணுவோம் ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது, அதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் விராட் கோலி போனாரு, லாஸ்ட் சீரீஸ் வந்து சுமாரா தான் இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க இந்தியா. இங்கிலாந்துக்கு போய் அருமையா விளையாடினாங்க, பட் அந்த கன்சிஸ்டன்சி இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கால போய் அருமையா டிஸ்பிளே பண்ணாங்க, பட் அகே கன்சிஸ்டன்டா அந்த சீரீஸ் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. பட் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது. பிகாஸ் ஒரு நல்ல ஒரு கேப்டன், நல்ல ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் ஆப்வியஸ்லி விராட் கோலியே, அண்ட் செம்மையான ஒரு போலிங் செட்டப். சோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி ஹோப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 40 வயசு ஆகுது, ஒரு 30-35 வருஷம் கிரிக்கெட் பார்த்தாச்சு, இந்த மாதிரி நிறைய டீம்களை பார்த்திருக்கோம், நிறைய ஹோப் வச்சிருக்கோம், நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம், பட் கன்சிஸ்டண்டா விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட். நியாயம் தானுங்க, இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு நாளா தோல்வியை மட்டுமே பார்த்த எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த டவுட் இருக்கிறது நியாயம் தானுங்க. பட் அந்த மாதிரி எந்த டவுட்டுமே இல்லாம சும்மா சூப்பரா விளையாடி காமிச்சாரு, ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி அண்ட் ஹிஸ் பாய்ஸ். அதனால தான் நான் இன்னைக்கு ஆர்கே ஆன் தி ஸ்பாட்ல எந்த விதமான ஸ்டாட்ஸும் போடல, பிகாஸ் டுடே இஸ் நாட் அபவுட் ஸ்டாட்ஸ். இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள், ஹிஸ்டரி ஹாஸ் பீன் மேட் இண்டிபெண்டன்ட் இந்தியால. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆஸ்திரேலியால கன்சிஸ்டண்டா பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் எவர் சீரீஸ் வின் இன் ஆஸ்திரேலியா ஃபார் டீம் இந்தியா. Excellent achievement for Virat Kohli and his boys. And of course, உங்க கிட்ட கேட்டுக்கிறது as usual, நான் என்ன ஆர்கே ஆன் தி ஸ்பாட்ல நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க யூடியூப்ல, அண்ட் ஆஃப் கோர்ஸ் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு ஆர்கே ஆன் தி ஸ்பாட்.